வெல்கம் டு கேடி டெக்னிக். நம்ம சிந்தையோடு இல்லைங்க, நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எடிட்டிங் ஆப்பை தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், பிசியில் லேப்டாப் ஏதாவது சிஸ்டமில் எடிட் பண்ணுற பெஸ்ட் ஆப் என்ன, அதில் எப்படிலாம் எடிட் பண்ணலாம், எப்படிலாம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கேடி டெக்னிக் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பிரிப்பேர் இருக்கும் அதே மாதிரி ஆளுதும் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி எடிட்டிங் அம்சம் நீங்கள் தொடர்ந்து பெற முடியும். முக்கியமாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக என்ன ஏது அப்படிங்கிற எல்லாமே தெரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சர்ச்சில் ஆப்ஷனில் போய் ஒண்டர் ஷேர் ஃபில்மோரா 9 ஃப்ரீ டவுன்லோட் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கிங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே வரும் ஒண்டர் ஷேர் ஃபில்மோரா 9 ஃப்ரீ டவுன்லோட் அப்படிங்கிறது, இதை செலக்ட் பண்ணிக்கிங்க. இது அஃபீஷியல் பேஜ் தான், உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது, இது உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு தான் கேட்கும். நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தால் விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கிங்க, நீங்கள் மேக் யூஸராக இருந்தால் மேக் செலக்ட் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். அந்த இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க, அதுலேயும் சில டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இது கொஞ்சம் லேட் ஆகத்தான் செய்யும், ஏன்னா இது நல்ல ஒரு பியூரான எடிட்டிங் ஆப் அப்படிங்கிறனால எல்லாத்தையும் உங்களுக்கு ரெகக்னேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த எடிட்டிங் ஆப்புக்குள்ளே போகும். ஜிபியூல வந்து சிபியூ டிரைவர் எல்லாமே உங்களுக்கு செக் பண்ணிட்டு தான் உள்ளே போகும். ஏதாவது தப்பு இருந்துச்சு அதில் இது எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இதை விட்டு வெளியே வந்துடும், உங்களுக்கு இன்ஸ்டாலே ஆகாது. உங்களுக்கு 4GB ரேம் இல்லை அபவ் இருந்தால் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு 4GB இருந்தால் தான் கொஞ்சம் நீட்டாக எடுக்கும், எந்த விதமான பிரச்சனையும் வராது. அண்டர் 4GB ரேம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எடிட்டிங்கில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும், வெளியே வந்ததுக்கான வாய்ப்பும் அதிகம் உண்டு. எடிட் பண்ணது வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அதனால் 4GB இல்லை 4GBக்கு மேலே இருக்கவங்க மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் இருக்கும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட் பண்ணவா இல்லை ஓப்பன் ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்கும். நியூ ப்ராஜெக்ட்னா எனக்கு புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கிங்க. இல்லை நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறேன், நான் அதையே நான் திருப்பி எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த லைப்ரரியில் வரல அப்படிங்கிற பட்சத்தில் ஓப்பன் ப்ராஜெக்ட் கொடுத்துக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ கேட்கும், இதுலேயே எல்லாமே இருக்கும். இன்ஸ்டாகிராம், போர்ட்ரேட், ஸ்டாண்டர்டு, சினிமா லெவல் எல்லாமே இருக்கும். எனக்கு வேண்டாம், எனக்கு நான் மேனுவலாக செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் ப்ராஜெக்ட்டோ இல்லை நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணி என்ன ரேஷியோவில் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடிட்டிங்க்கு வருவோம். நான் எடிட்டிங் பற்றி இதில் ஃபுல்லாக சொல்ல விரும்பலை, ஏன்னா ரொம்ப நேரம் இழுத்துரும் வீடியோ, அதனால நான் ஷார்ட்டாக முடிக்கணும் அப்படிங்கிற கருத்துக்காக உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் சும்மா எல்லாத்தையும் வச்சு மட்டும் காட்டுறேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டு அப்லோட் பண்ண வீடியோ, இதில் நீங்கள் மீடியா கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஆடியோ, வீடியோ, இமேஜ், மீடியா இதில் ரிலேட்டடாக எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் முதல்ல நான் ஆட் பண்ணிக்கிறேன், அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ரேஷியோவில் வேணும் அப்படிங்கிறதையும் கேட்டுரும். இதை பார்த்திங்கன்னா நான் ஷார்ட் பண்ணிடுறேன். ஓகே ரைட். முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ டைட்டில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஆடியோ இருக்கும், இந்த ஆடியோ நீங்கள் எனக்கு நான் சும்மா எடிட் பண்ணுறேன் அப்படின்னா பண்ணிக்கிங்க. இல்லாட்டி நீங்கள் யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணோம் அதுக்காக எடிட் பண்ணுறேன் அப்படின்னா இதில் வேண்டாம். நீங்கள் காப்பிரைட் இல்லாத மியூசிக் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், இதில் காப்பிரைட் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா டைட்டில்ஸ் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸில் இருக்குது அப்படின்னா எக்கச்சக்கமான டைட்டில்ஸ் இருக்குது, ஸ்க்ரோல் பண்ண வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் எக்கச்சக்கமான நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு டவுன்லோட் ஆகும், ஜஸ்ட்டு ஸ்லோ இன்டர்நெட்டாக இருந்தால் கூட ஒரு 10-15 செகண்ட்ஸ்குள்ளே ஏறிடும். அதனால் இதிலலாம் அவ்வளோ டவுன்லோடு உங்களுக்கு எம்பி அதெல்லாம் போகாது. அதனால் நீங்கள் தாராளமாக எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது கூட நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எடிட்டிங்க்கு இது நல்லா யூஸாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். எனக்கு எங்கே வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. எனக்கு இந்த இடத்துல வச்சுக்கிறேன், இங்கே வந்துடும். பார்த்தீங்கன்னா மேலே வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி இதில் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கேமஸ் வந்துக்கு நம்ம இதே போட்டுக்குவோம், என்ன பிரச்சனை. அண்டு கேடி டெக் அதில் பார்த்தீங்கன்னா வெல்கம். உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்குங்க. எந்த மாதிரி டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எது எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு அது போதும் அப்படின்னா நீங்கள் அதவே கொடுத்துக்கலாம். வெல்கம். இல்லை எனக்கு இது வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை டெலீட்டும் பண்ணிடலாம்.
அவ்வளோ முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மியூட் பண்ணிடலாம், ஏன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் கூட வரலாம். அவ்வளோதாங்க காய்ஸ், இந்த மாதிரி தான் சிம்பிளாக எடிட்டிங் தான் இருக்கும். உங்களுக்கு நான் பிகைனராக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 டேஸ் நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தரமான எடிட்டிங்காக எல்லாம். இப்போ அனிமேஷன் அந்த மாதிரி நிறையா இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். இது நீங்கள் இன்டர்நெட் ஆக்சஸில் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறையா கூட வரும். எஃபெக்ட்ஸ், எலிமெண்ட்ஸு, ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனு எல்லாமே இருக்குது. எல்லா ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருக்குறாங்க, 2 ஸ்க்ரீன் வச்சுக்கிறது. எனக்கு எடிட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு, எனக்கு வீடியோ அவ்வளோதான் போதும் அப்படிங்கிறவங்க வந்து எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும், அதை கொடுத்துக்குங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி இதில் வேணும் எல்லாத்தையுமே கேட்கும். செட்டிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னா எந்த ரேஷியோவில் வேணும், பிரைட்னஸ் எவ்வளோ, ஆடியோ லெவலில் எந்த மாதிரி இருக்கணும், ஸ்டீரியோவா, குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கணும், பெட்டரில் இருக்கணுமா, பெஸ்ட்டில் இருக்குமா, இல்லை குட்டில் இருக்கணுமா, எல்லாத்தையுமே உங்களுக்கு கேட்டு, இல்லை டீஃபால்ட்டாக இருக்கணும்னா டீஃபால்ட் கொடுத்துருங்க. எந்த மாதிரி வீடியோ இருக்கோ அதுலேயே எனக்கு போதும் அப்படின்னா டீஃபால்ட் கொடுத்துருங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஃபார்மெட் எதில் வேணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு கேட்டோம். மோஸ்ட்லி MP4 கொடுத்துருங்க, அதான் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோட இதாகிட்டே இருக்கும், லோட் ஆகிட்டே இருக்கும். இந்த லெவலில் வீடியோ முடிஞ்சிருக்கு, ஃபினிஷ் ஆகிருக்கு அப்படிங்கிறத மேலே காட்டிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது, எடிட் பண்ணது எங்கேயும் போயிடாது. ஒரு வேளை வெளியே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி இந்த ஆப்பை உள்ளே போனீங்கன்னா சைடில் ஓப்பன் ப்ராஜெக்டில் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் எடிட்டிங் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் கேட்கும். நான் இதை ஆல்ரெடி பண்ணிட்டேன், அதனால் வேண்டாம். நீங்கள் ஆனால் வெயிட் பண்ணி இது பண்ணிக்கிங்க. உங்களுக்கு பவர் ஆஃப் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் வீடியோ ரெண்டர் ஆகிடுச்சு அப்படின்னா பாதி இதுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். நீங்கள் எடிட் பண்ணது எங்கேயும் போகாது, திருப்பி ஓப்பன் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கிறது நல்லது. இப்போ நான் சேவ் பண்ணதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எங்கே எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்களோ அங்கே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெஸ்க்டாப்பில் கொடுத்தேன், அதனால் எனக்கு டெஸ்க்டாப்பில் இருக்குது. உதாரணத்துக்கு நான் வேறு எங்கேயாவது கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் வேறு எந்த இடத்துல வேணாலும் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இல்லை எனக்கு வேறு எங்கேயாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வேறு எந்த இடத்துல வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எங்கே ஸ்டோரேஜ் இருக்கோ அந்த இடத்துல கொடுத்துக்குங்க. இவ்வளோ தான் இந்த எடிட்டிங் ஆப்ஷன். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி ஒரு 2 நாள் யூஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பழகிடும். எடிட் பண்ணியாச்சு, வீடியோ எல்லாத்தையும் சேவ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்க வேண்டிதான். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கேடி தேக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் பட்டன் இருக்கும் அதே மாதிரி ஆளுங்க செலக்ட் பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், ஹேவ் எ நைஸ் டே, குட் பாய்.